ஃபுல்லாக வந்து இவங்க பேசுனதை கேட்டு கேட்டே தான் வந்து எனக்கு ஐயா சொல்லுவாங்க இது தேவையோ தேவையில்லையோ. வந்து முதல்ல உட்காந்து அவங்க கேட்டாங்கனாவே தானாகவே அது இன்பில்ட் ஆயிரும், அது எப்போ தேவைப்படுமோ அது வெளிப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஐயா. எந்த ஒரு சின்ன விஷயம்னாலும் நான் தப்பு பண்ணுறேன், நான் கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு கில்ட் இருக்கும். முதல்ல அழுக வரும், அந்த அழுகையை வந்து சரி பண்ணுறதுக்கு எவ்வளவோ போராடுவேன். ஒரு விஷயத்த நீ இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா நம்மளை ஏன் இப்படி சொன்னாங்க, நம்ம என்ன பண்ணணும்னு அதையே திரும்ப 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 போட்டு 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 யோசனை பண்ணி யோசனை பண்ணி மறுபடியும் அந்த தப்பை தான் பண்ணுவேன். என்னடா எதுவுமே அழுக வரல, ஒரு சாரி வரல, நம்மளை எதுவுமே கேட்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. இவங்களுக்கு அது பெரிய ஆச்சரியமாக இருந்தது, எனக்கு அது மறந்தே மறந்து போச்சு. ஓகே நான் ஒன்றும் இல்லை, நீங்கள் தப்பாக நினச்சிட்டீங்க, ஏன்னா எப்பயுமே நான் தான் தப்புன்னு நினச்சிட்டு இருந்தவங்களும் அது எனக்கு பிரச்சனையாகவே இருந்துச்சு. இதோ சம்திங் மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் நான். ஆனால் என்ன ஆச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் இவங்க செயல்பாடே டோட்டலாக இவங்களை அறியாமையே வேறு மாதிரி ஆயிடுச்சு. ஈஸியாக நம்ம வந்து ஃபேஸ் பண்ண முடியுது. முன்ன வந்து ஒரு தயக்கம், ஒரு பயம், யார்த்தையாவது போய் பேசணும்னா ஒரு கூச்சம், எல்லாமே இருக்கும். இப்போ எல்லாமே அதெல்லாம் எதுவுமே இல்லை. என்ன நம்ம கேட்குறாங்க, நமக்கு என்ன தேவை, இதுக்கெல்லாம் இதுக்கு என்ன தகுதி வேணும் அப்படின்னா, இது எல்லா புக்கும் ஆன்மீக புக்கு படிக்கணுமா, ரொம்ப படிச்சிருக்கணும், அதில் ஒன்றுமே கிடையாதுங்க. திறந்த மனதோடு இது என்னென்னு கேட்டு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இவங்க வந்து என்னுடைய மனைவி அன்புக்கரசி, இவங்களும் உங்களோட ஓரிரு வார்த்தைகள் பேசுவாங்க. நான் வந்து இந்த டம்ளரை வச்சு எத்தனையோ சீனை போட்டு பாலை வச்சு மேஜிக் பண்ணி உங்களுக்கு புரிய வச்சதை இவங்க எளிமையாக இவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க லைஃப்பில். ஏன்னா இவங்க வந்து எங்களுக்கு திருமணமாகி இப்போ 26 ஆண்டுகள் ஆகுது. நாங்கள் வந்து ஐயா அறிமுகமாகி 15 ஆண்டுகள் ஆகுது. இந்த 15 ஆண்டுகளில் இவங்க முதல்லலாம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே என் மேலே ஒரு நம்பிக்கை, நான் பண்ண ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் போவார்னு தெரியும். ஐயா நம்ம வீட்டில் வந்து தங்கியிருக்கிறாங்க, அந்த அளவுக்கு இவங்க வந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தாங்க. எனக்கு வந்து இந்த ஐயா விஷயத்தை நான் சரவணன் இதை வந்து எல்லாத்துக்கும் கொண்டு போகிறதுக்கு மிகப்பெரிய ஒரு எங்களுக்கு பேர் உதவினா வீட்டில் கிடைக்கிற சப்போர்ட்டு தான். ஆனால் இவங்களுக்கு புரியாமல் இருந்துச்சு, ஒரு கட்டத்தில் புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சிட்டோன்னே இந்த சப்போர்ட் வந்து பல மடங்கு அதிகமாகிடுச்சு. என்னென்னா பல பேருக்கு கவுன்சிலிங் கொடுக்குறாங்க, எனக்கு வரக்கூடிய கால்லாம் கூட நீ பேசிடுமான்னு சொல்லிடுறோம். இப்போ வந்து என்னென்னா இருவருமா சேர்ந்து இந்த பணியை செய்யும்போது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன நிறைவாக இருக்குது. இந்த சமுதாயத்துக்கு உலகத்துக்கு நம்ம வேறு எதையுமே கொடுத்துட முடியாது. இந்த ஒரு புரிதல் பல பேருடைய வாழ்க்கையவே நல்ல விதமாக மாற்றிருக்குது, பல தற்கொலைகளை தடுத்திருக்கிறது, பலருடைய வாழ்க்கை பிரச்சனை துக்கங்களை எல்லாம் போக்கி அவங்கள வந்து நார்மலாக்கியிருக்கு. நமக்கு வந்து இதை புரிஞ்சுக்கிறதுனால எந்த துன்பமும் தங்க போகிறது கிடையாது, எந்த துயரமும் தங்க போகிறது கிடையாது, அதே நேரத்தில் இன்பமும் தங்காது. எல்லாமே ஒரு சமமாக பார்க்கக்கூடிய ஒரு பக்குவம் வந்து தாமாகவே ஏற்பட்டுரும். ஒரு சமநிலைன்னு சொல்கிறோம்ங்களா, அது வந்து தாமே நடக்கும். துன்பத்தை கண்டு தோண்டு போகவும் மாட்டோம், இன்பத்தில் துள்ளி குதிக்கவும் மாட்டோம். இது அவ்வளோதான், எல்லாமே கடந்து போகக்கூடியதாக மாறிட்டுருக்கு. இந்த கடந்து போகக்கூடியவங்க தான் அந்த ப்ரெசண்ட்லேருந்து நம்மளால் வேலையை பார்க்க முடியும். அந்த பணியை வந்து ரொம்ப அழகாக கொடுத்துட்ருக்கு. இவங்க என்ன புரிஞ்சிக்கிட்டாங்க அப்படிங்கிறத உங்களோட பகிர்ந்துக்க போகிறாங்க. இவங்க பேசுகிறத நீங்களும் கேளுங்க. மகிழ்ச்சி. அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து எல்லோரும் வந்து எல்லா அமைப்பு ஆன்மீக அமைப்பு கோயில் குளம் எல்லாமே போயிருப்போம். எல்லோரும் எதுக்காக இதெல்லாமே பண்ணுறோம் அப்படின்னா மனசு நிம்மதியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான், வேறு எதுக்காகவும் கிடையாது. அந்த மனசு நிம்மதியாக இருக்கணும் அப்படின்ற விஷயம் வந்து இப்போ நமக்கு வந்து பகவத்தையா அப்படின்ற இவங்க வந்து நமக்கு சொன்னதுக்கப்புறம் தான் இந்த மனசு எப்படி இருக்குன்ற விஷயமே தெரியுது. அது தெரிஞ்சிருச்சுன்னா எதுக்குமே நம்ம போய் ஒரு கோயிலுக்கோ இல்லை வேறு ஆன்மீக அமைப்பு எல்லாமே வந்து ஈஸியாக நம்ம போய் என்ன அவங்க சொல்கிறாங்கன்றத எடுத்துக்க முடியும். இதுக்கு முன்னாடி வரலும் நமக்கு அது எதுவுமே அவங்க சொல்கிறது புரியும். அவங்க சொல்கிறத நம்ம ஃபாலோ பண்ணுவோம், ஆனால் நமக்கு ரிசல்ட் கிடைக்காது. ஆனால் இப்போ நமக்கு இந்த மனதோட இயக்கத்தை தெரிஞ்சதுக்கப்புறம் என்னென்னா எங்கே என்ன சொன்னாலுமே ஓகே, அவங்க எதுக்காக அது சொல்கிறாங்க அப்படின்றத நம்மளால் ஈஸியாக அதை புரிஞ்சிக்க முடியும், அதை தெரிஞ்சிக்கவும் முடியும். நான் ஆக்சுவலாக என்னென்னா எனக்கு எதுவுமே ஆன்மீகமும் எதுவும் தெரியாது, அது தேவையும் அதாவது தெரியாது, எனக்கு அதில் ஈடுபாடும் இல்லை. அதே மாதிரியே வந்து இவங்க வந்துட்டு எது செஞ்சாலும் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை மட்டும்தான் எனக்கு, வேறு ஒன்றுமே இல்லை. ஐயாவை ஃபஸ்ட்டு பார்த்தாங்க. ஐயாவை பார்த்ததுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு ஐயா வந்தாங்க.
வந்து இது மாதிரி நிறைய அன்பர்கள் எல்லாம் வந்து ஐயாவை பார்க்க வருவாங்க. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்வோம், எல்லாமே பண்ணுவோம். ஆனால் ஐயா என்ன சொல்கிறாங்கன்றது மட்டும் காதில் வாங்க மாட்டேன். வர்றவங்களுக்கு வேலை செய்கிறதோட நம்ம வேலை முடிஞ்சுது, நம்ம என்ன வேலை செய்யணும் அப்படின்றது மட்டும்தான். என்னன்னா ஓகே, அது நமக்கு தேவையில்லை, நம்ம நல்லா இருக்கோம். வர்றவங்க எவ்வளவோ பிரச்சனையில் வராங்க, அவங்களுக்கு தேவையாக இருக்குது, அவங்க பார்த்துக்கிறாங்க அப்படின்ட்டு இருப்போம். ஆனால் எனக்குள்ள பிரச்சனை இருக்குன்ற விஷயமே எனக்கு தெரியவே மாட்டேன்றுச்சு. ஏன்னா நான் வந்து இதை, அதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னாலுமே அதை நான் சரி பண்ணணுன்ற இது வந்து என்னென்னா இதில் அந்த தீர்வு இருக்கும்னு எனக்கு தெரியல. எவ்வளவோ பேர்த்துக்கு சொல்கிறாங்க, அவங்க எல்லாருமே இவங்க ஃபோன் பண்ணி பேசுவாங்க, எல்லாத்துட்டுமே ஃபோன் வரும் இவங்களுக்கு. இவங்க பேசும்போது அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஃப்ரீ ஆகிட்டான்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு இவங்க சொல்கிறது எதுவுமே நான் கேட்கவே மாட்டேன். எல்லாமே பகவத் மிஷனோட ஆஃபீஸ் வந்து நம்ம வீடு தான். நம்ம வீட்டில் தான் எல்லா புக்குமே இருக்குது. மந்த்லி மேகசின் மாதம் மாதம் அனுப்புகிறோம், எல்லாமே பண்ணுறோம். ஆனால் ஒரு புக்கும் நான் படிக்கலை, அதை படிக்கணும்னு தோணலை. அந்த வேலையை செய்வேன், வரவங்களுக்கு அதை கொடுக்கறது, கொரியர் பண்ணுறது எல்லாமே பண்ணுவோம். ஆனால் அதை படிக்கணுன்ற, ஏன்னா பேசிக்காக எனக்கு படிக்கிறதே பிடிக்கவே பிடிக்காது, ஃபஸ்ட் பாயிண்ட். அதனால் அந்த படிக்கிற வேலைக்கு போகலை. ஆனால் ஃபுல்லாக வந்து இவங்க பேசுனதை கேட்டு கேட்டே தான் வந்து எனக்கு ஐயா சொல்லுவாங்க, இது தேவையோ தேவையில்லையோ வந்து முதல்ல உட்காந்து அவங்க கேட்டாங்கனாவே தானாகவே அது இன்பில்ட் ஆயிரும், அது எப்போ தேவைப்படுமோ அது வெளிப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஐயா. அந்த விஷயத்தில் நான் ரொம்ப வந்து என்னை வச்சு அதை அந்த எக்ஸாம்பிள் கரெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா எதுவுமே நான் புக் படிக்கல, நான் அதை தேவைன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும் நான் பண்ணுன்ற விஷயமும் எனக்கு அதுக்கான முயற்சியும் நான் எடுக்கவே இல்லை. அதுவாக இன்பில்ட்டாக வந்து ஓகே நம்ம வாட் இஸ் நெக்ஸ்ட்டுன்னு போகணுன்ற ஒரு விஷயத்தை வந்து அது கொடுத்தது. என்னன்னா நான் வந்து எதுனாலும் எந்த ஒரு சின்ன விஷயம்னாலும் நான் தப்பு பண்ணுறேன், நான் கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு கில்ட் இருக்கும். முதல்ல அழுகை வரும், அந்த அழுகையை வந்து சரி பண்ணுறதுக்கு எவ்வளவோ போராடுவேன். ஒரு விஷயத்த நீ இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா நம்மளை ஏன் இப்படி சொன்னாங்க, நம்ம என்ன பண்ணணும்னு அதையே திரும்ப 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 போட்டு 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 யோசனை பண்ணி யோசனை பண்ணி மறுபடியும் அந்த தப்பை தான் பண்ணுவேன், பண்ணாமல் இருக்க மாட்டேன், மறுபடியும் அதே தப்பை தான் பண்ணுவேன். அந்த தப்பை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு இவங்ககிட்ட கேட்டாலும் அதை விட்டுட்டு நீ வேலையை பாருப்பாங்க. நம்ம என்னடா அது இப்படி பொங்கிட்டு இருக்கிறோம், விட்டுட்டு வேலையை பாருங்கிறாங்க. நாம் எப்படி அதை சரி பண்ணுறது, சரி பண்ணுறது நம்ம வேலை இல்லையா, நம்மக்கிட்ட தானே அது இருக்குது, நம்ம தானே சரி பண்ணணும் அப்படின்னு போவேன். அப்படி போராடி போராடி ஏதாவது ஒரு வேலையில் என்கிட்ட ஏதாவது நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணேன்னா சொல்லிவிட்டு இவங்க பாட்டுக்கு ஆஃபீஸ் போயிடுவாங்க. இப்படி சொல்லிட்டாங்களேன்னு அழுக, அப்புறம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ், நான் இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு ஏகப்பட்ட சாரி எல்லாமே போயிட்டே இருக்கும். வந்துட்டு பார்த்துட்டு மூஞ்சலாம் இப்படி வீங்கி போயிருக்கு, இப்படி உட்காந்து அழுதுட்டு இருந்தியா, விட்டுட்டு வேலையை பார்க்க மாட்டியான்னு சொல்லிடுவாங்க. சரி நம்ம எப்படியோ ஒன்று பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இப்படியே தான் போயிட்டு இருந்தது. ஒரு கட்டத்தில் வந்து என்னென்னா எங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கும் சின்ன ஒரு வாக்குவாதம் வந்தது. ஒரு விஷயத்த நான் வந்து சொல்லிட்டு ஈஸியாக சொல்லிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டேன். இவங்க வந்து நான் சொன்ன விஷயத்த நீங்கள் இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் அதுக்கு தப்பு இல்லை, நான் சொன்னது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். இவங்க வந்து என்னடா அது, அதுக்கப்புறம் ஆனால் அந்த விஷயத்தை பற்றி நான் மறுபடியும் இவங்கக்கிட்ட பேசவே இல்லை. ஏதோ ஒன்று நான் தப்பு அப்படின்னு நான் நினச்சிட்டேன்னா அவங்கக்கிட்ட புலம்பிக்கிட்டே இருப்பேன். ஆனால் அந்த விஷயத்த அதோடு முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு போயிட்டேன் நான். இவங்களுக்கா அது என்னடா எதுவுமே அழுக வரல, ஒரு சாரி வரல, நம்மளை எதுவுமே கேட்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. இவங்களுக்கு அது பெரிய ஆச்சரியமாக இருந்தது, எனக்கு அது மறந்தே மறந்து போச்சு. ஓகே நான் ஒன்றும் இல்லை, நீங்கள் தப்பாக நினச்சிட்டீங்க. ஏன்னா எப்பயுமே நான் தான் தப்புன்னு நினச்சிட்டு இருந்தவங்களும் அது எனக்கு பிரச்சனையாகவே இருந்துச்சு. இங்கே எல்லாருமே தப்பு பண்ணுவாங்க, ஏன்னா இவங்க வந்து ரொம்ப எனக்கு இவங்க மேலே நம்பிக்கை, இவங்க சொன்னால் எல்லாமே கரெக்டு அப்படிங்கும்போது இவங்களா தப்பே இருக்காது, நான் தான் தப்பு அப்படின்ற விஷயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு என்னென்னா இது ஐயாவோட இதெல்லாம் நம்ம கேட்க கேட்க என்ன ஆச்சுன்னா ஓகே இங்கே எதுவும் மாற்ற வேண்டியது என்கிட்ட இல்லை, அவங்கவுங்களுக்கு எப்படி வேணாலும் அதை புரிஞ்சிக்கலாம், எப்படி வேணாலும் அவங்கவுங்க இயல்பு படி அதை தெரிஞ்சிக்கலாம் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிச்சு. அப்படி தெரிஞ்சதுக்கப்புறம் என்னென்னா அந்த விஷயத்த நான் அதுக்கப்புறம் இவங்கக்கிட்ட பேசவே கிடையாது. இவங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு, என்னடா எதுவுமே சொல்லாமல் இருக்காளே, ஒரு ஒரு சொட்டு கண்ணு தண்ணி வரல. வழக்கமாக ஒரு பிரச்சனைனா அந்த நாள் முழுக்க வந்து அழுது அதை நான் சமாதானம் பண்ணி அப்புறம் வந்து அதை வந்து அது தீர்க்கறதுக்கு பெரிய கஷ்டமாக இருக்கும். ஆனால் அப்போ இந்த தடவை காலையில் அவ்வளோ பெரிய சண்டை போட்டு போயிருக்கிறோம், ஒரு மெசேஜ் வரல, ஒன்றும் வரல, வந்து பார்த்தாலும் அழுகவும் இல்லைன்னு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இதோ சம்திங் மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் நான். ஆனால் என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்போ அதுக்கப்புறம் இவங்க செயல்பாடே டோட்டலாக இவங்களை அறியாமையே வேறு மாதிரி ஆகிடுச்சு. பழசெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண விஷயத்துக்கு டென்ஷன் ஆவாங்க, உங்கள் வீட்டில் தண்ணி வந்து ரொம்ப வீடு ஃபுல்லாக புக்கெல்லாம் நனைஞ்சிருச்சு, இது பழசாக இருந்துச்சுன்னா பகவத்யா புக்ஸ் எல்லாம் இருக்குது,
தண்ணி அந்த மேட்ரு வாட்டர் வந்து உள்ள வந்து வீட்டில் வந்து டேங்க் வந்து அண்டர் கிரவுண்டில் இருக்கும். அந்த டேங்க் வந்து வீட்டோட கார்னரில் அந்த மூலையில் இருக்கும். ஐயாவோட ஆஃபீஸ் ரூம் வீட்டோட இந்த மூலையில் இருக்குது. அங்கே தண்ணி நம்பிச்சுன்னா வீடு ஃபுல்லாக வெளியில் வந்து வாசல் வழியாக தான் வெளியில் போகும். அதுக்கு என்ன பண்ணுவோம், பார்த்து பார்த்து நிறுத்தி வச்சுருவோம். ஒரு தடவை மாமனார் மாமியார் இல்லை ஊருக்கு போயிட்டாங்க, அவங்க திறந்து வச்சுட்டு போயிட்டாங்க, எனக்கு தெரியல. தண்ணி வந்துருச்சு, நைட்டு வந்துருச்சு, காலைல எழுந்திரிச்சு பார்க்கும்போது எங்களுக்கு ரூம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது வீட்டில் ஃபுல்லாக அப்படியே தண்ணி இருக்குது, புக்கெல்லாம் மறந்துட்டுருக்கு, சோஃபா எல்லாம் நனைஞ்சு போயிருக்கு. பார்த்தோன்னே சரி ஓகே, தண்ணி உள்ளே வந்துருச்சு, அது வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணுற வேலை தான் அப்படின்ட்டு. இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாதுன்றதுக்கு அப்புறம் என்னென்னா, இந்த தண்ணியை நம்ம எடுக்கிறது தான் இப்போ வேலை. இதே பழசாக இருந்தால் என்னை கூப்பிட்டு இப்படி ஆகி போச்சு, யார் நீங்கள் தூக்கிட்டு போய் நான் செய்யணுமா வாங்கன்னு சொல்லி பசங்களை எழுப்பி எல்லாரும் ஒரு குண்டான எடுத்துட்டு இதில் முண்டு முண்டு ஊற்றி வெளியே பண்ணுறது போதும் போதுனாவும். அது இல்லாமல் ஊருக்கு போன மாமனார் மாமியாரையும் பேச்சு சொல்லுவோம், அவங்க சொல்லாமல் போனனால தானே அவ்வளோ சொல்லிட்டு போயிருந்தாங்கன்னா எனக்கு நான் பார்த்துருப்பேன்ல, நான் கவனிச்சிருப்பேன்ல அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் ஒரு திட்டு விழுவோம் மனசுக்குள்ளே இருந்தா. இப்போ இந்த புரிதலுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா, அதெல்லாம் எதுவுமே மைண்டில் வரவே இல்லை. தண்ணி வந்துருச்சா ஓகே, இப்போ என்ன பண்ணணும், தண்ணியை வெளியில் எடுத்து ஊற்றணும். வாட் இஸ் நெக்ஸ்ட்டு, வாக்கம் கிளீனர் எடுத்தேன், தண்ணி பாட்டு நான் எடுத்துகிட்டே இருந்தேன், சத்தம் கேட்டது இவங்களே எழுந்திரிச்சு வந்தாங்க. வந்துட்டு என்னம்மா என்ன தண்ணி வந்துருச்சான்னு, ஆமாங்க அவ்வளோதான், டோஸ் நினச்சிட்டு இருந்தேன், எதுவுமே பண்ணலை. வந்து இவங்களும் ஹெல்ப் பண்ணாங்க அவ்வளோதான். அது அதுக்கப்புறம் அந்த புக்ஸ் எல்லாம் கொண்டு போய் காய வச்சா எல்லாம் பண்ணணும். அதாவது இந்த தண்ணி உள்ளே வந்த விஷயம் என்னன்னா, நம்ம அதுக்கப்புறம் தான் ஓகே இது இப்படிதான் நம்ம வந்து மாறி இருக்கோன்றது எனக்கே அதுக்கப்புறம் தான் புரியாது. வாட் இஸ் நெக்ஸ்ட், என்ன செயல் பண்ணும், இந்த புலம்பல் இல்லை, தேவையற்ற புலம்பல் மனம் போராட்டமே அங்கே கிடையாது. புலம்பி புலம்பி வந்து அந்த வேலை செய்கிறதுக்குள்ளே பயங்கர டயர்டாயிரும், உள்ள வெம்பிக்கிட்டு அந்த எனர்ஜியை வந்து நமக்கு இருக்கிறது ஒரே எனர்ஜி தாங்க, அந்த எனர்ஜி நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறத பொறுத்து தான். அது வெளியில் செயல் மூலமாக யூஸ் பண்ணுறோன்னா அதனால் நிறைய பெனிஃபிட் கிடைக்கும். அதே நம்ம மனசுக்குள்ளே போட்டு எனக்கு இப்படி ஆகி போயிடுச்சு, இப்படி பண்ணிட்டாங்க, இவங்க சொல்லாமல் போயிட்டாங்க, நான் தூங்கிட்டேன், எனக்குள்ளேயே கில்ட்டும் ஆகும், அவங்கள பேசுகிற வேலையும் இருக்கும், இவங்களையும் இப்போ வீட்டில் பசங்களை இவங்களை எல்லாத்தையும் திட்ட வேண்டியது வரும், இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நம்மளோட வேலை என்ன பண்ண முடியும் இப்போ அப்படின்றதுக்காக நம்ம போயிடுறோம். அடுத்தது என்னென்னா, இன்னொரு விஷயம், நம்ம லேடிஸாக இருக்கும்போது என்னென்னா, நம்மளை வந்து ஏதாவது ஒரு வகையில் இவங்க நம்மளை பார்த்துக்குவாங்க, ஒருத்தரை டிபெண்ட் பண்ணியே நம்ம இருக்கிற மாதிரியே இருக்கும் நமக்கு வந்து. இப்போ என்ன அப்படின்னா, இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அப்புறம் யாரையும் நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்க தேவையில்லை, நம்ம வேலையை நம்ம பார்க்குறோம், அவங்களுக்கு என்ன வேணுமோ நம்ம செய்கிறோம். அந்த டிபெண்ட் பண்ணி நம்மளை நிரூபிக்கிற வேலை, டிபெண்ட் பண்ணியிருக்கிற வேலை அப்படின்லாம் எதுவுமே இல்லை. நான்லாம் ஃபஸ்ட்டுலாம் எங்கேயுமே போகவே மாட்டேன், என்ன ஒரு தனியாக ஒரு கடைக்கு போகிறதுனா கூட யார் கூடையாவது ஒருத்தர் கூட தான் நான் போவேன். இப்போல்லாம் யாரையும் எதிர்பார்க்கறது இல்லை, என்ன வேணும் நான் போய் வாங்கிக்கலாம் அவ்வளோதான். ஈஸியாக நம்ம வந்து ஃபேஸ் பண்ண முடியுது. முன்ன வந்து ஒரு தயக்கம், ஒரு பயம், யார்கிட்டயாவது போய் பேசணுன்னா ஒரு கூச்சம், எல்லாமே இருக்கும். இப்போ எல்லாமே அதெல்லாம் எதுவுமே இல்லை. என்ன நம்ம கேட்குறாங்க, நமக்கு என்ன தேவை, வீட்டுக்கே நம்ம வீட்டுக்கு புக் வாங்க வராங்க அப்படின்னா ஒருத்தட்ட கூட என்னால் பேசவே முடியவே முடியாது. வராங்கனாவே வனஜா வந்துடுவாளா, சீக்கிரமாக வந்துட்டானா புக்கை அவள் எடுத்து கொடுத்துருவாளா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் எனக்கு. அதுக்கப்புறம் இப்போ வரவங்ககிட்ட எல்லாமே, நீங்கள் ஐயாவை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும், என்ன மாதிரி புக் வேணும் உங்களுக்கு, மந்த்லி மேகசின் வருதா, உங்கள் அட்ரஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயிலும் பக்காவை நம்ம வாங்கி வச்சுக்கிற அளவுக்கு வந்து இவ்வளோ தெளிவாக என்னால் பேச முடியுது அப்படின்னா, நான் உள்ளே எதையுமே பார்க்கல, எனக்கு புரிஞ்சதை நான் உங்களுக்கு இப்போ சொல்லணுன்ற ஒரு விஷயம் மட்டும்தான். இதை நம்ம வந்து நம்ம செய்கிற வேலையில் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னாவே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான எனர்ஜி எல்லாமே வந்துடும் நமக்கு. ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 3 நாள் ஞான முகாம் ஜூன் மாதத்தில் நடைபெற உள்ளது. 15/6/2024 சனிக்கிழமை காலை 8 மணி முதல் 17/6/2024 திங்கட்கிழமை மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படும், நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9942219065. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.